ஹலோ காய் இன்னைக்கு இன்னுக்கு வந்துட்டு அங்கே ஆஸ்திரேலியா பத்தி பேச போகிறோம் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க ஸோ வந்துட்டு லோ ஐஎல்டி ஸ்கோர் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீசா இருக்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ தான் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காகதான் எஸ்பெஷலாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபோர் எயிட்டி டூ வீசா பத்தி தான் அங்கே பேச போறோம் ஸோ இதுல வந்துட்டு ஐஎல்டிஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரு ஃபைவ் பேங்க்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு இல்லை நீங்க பிடிஇ இ பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் இந்த வீசாவுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த விசாவை வந்துட்டு உங்களுக்கு ஆனுவல் சாலரி வந்துட்டு செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் தராங்க ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு நல்ல சேலரி தர போறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டூ த்ரீ இயர்ஸ் நீங்க அங்கே ஒர்க் பண்ணா நீங்க பிஆர் எலிஜிபிள் ஆகலை ஸோ தான் வந்துட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நல்ல செம்ம ஏன்னா உங்களுக்கு இப்போ சீரியஸா நீங்க போற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு யூஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா நீங்க புதுசா பாக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க புடிச்சு ஒரு லைக் பண்ணுங்க டிஸ்லைக் பண்ணுங்க சரிங்களா சோ இந்த ஹாஸ்டல் சின்னதாக வந்துட்டு ஹாஸ்டல்ல பத்தி உங்களுக்கு குட்டியா உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஸோ ஆஸ்திரேலியா வந்துட்டு எல்லாருக்கும் என்ன மாதிரின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரீம் கண்ட்ரின்னு சொல்லலாம் நிறைய பேர் போகிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் ரொம்ப டஃப் இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ஈஸியாக எல்லாம் போக முடியாது மற்ற நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு இல்லாட்டி இந்த யூகே இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிக்கு போன மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லாம் போக முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதனால தான் ரொம்ப டஃப்னே சொல்லலாம் சரிங்களா இந்த ஆஸ்திரேலியா கேபிட்டல் வந்துட்டு கேன்பேரான்னு சொல்லுவாங்க இதோட கேபிட்டல் சிட்டி வந்துட்டு கேன்பேரா ஆஸ்திரேலியாவோடது சில பாப்புலேஷன் வந்துட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் க்ரோ இருக்கு இங்கே தமிழ்நாடு கம்பேர் பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் பாப்புலேஷன்ஸ் இருக்கும் ஒரு நல்ல கண்ட்ரி இது வந்துட்டு சரிங்களா இது வந்து என்ன ஃபேமஸ் ஃபேமஸ் நிறைய ஃபேமஸ் என்னன்னா இங்கே நிறைய பீச்சஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆஸ்திரேலியா போனால் அதுக்கப்புறம் மெயின் வந்துட்டு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்காக இது நிறைய பேர் இருந்துட்டு டூரிஸ்ட் டூரிஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த ரெயின் ஃபால் ஃபாரஸ்ட் அந்த டைம் வந்துட்டு அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் போகிறாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு டாலர் யூஸ் பண்ணுவாங்க வந்துட்டு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியன் மதுப்புக்கு எவ்வளோனா ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஒன் ஃபைவ் பைசா இருக்குது இந்த கூட வேல்யூ வந்துட்டு இது டெய்லி மாறிட்டே இருக்கும் ஸோ இங்கே லாங்குவேஜ் என்னன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க அதனால தான் வந்துட்டு இங்கே ஐஎல்டிஸ் வந்துட்டு கம்பல்சரி எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு நீங்கள் விதவுட் ஐஎல்டிஸ் அந்த ஜாப்கே போக முடியாது ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டு வந்துட்டு அன்ஸ்கில் லேபர்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி எம்ப்ளாயர் வந்துட்டு எங்களுக்கு வேண்டாம் எல்லாம் தேவையில்லா வந்துட்டு அவங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா மட்டும் ஸோ வித்தவுட் ஐஎல்டிஸ் நீங்கள் ரீச் ஆகலாம் மற்ற எல்லாமே வந்துட்டு வித் ஐஎல்டிஸ் தான் இங்கே போக முடியும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபோர் எயிட்டி டூ விசா பற்றி தான் பேச போகிறேன் இது வந்துட்டு மினிமம் சேலரி வந்துட்டு உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்துட்டு பர் ஆனம் பே பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு இப்போது ஃபோர் எயிட்டி டூ வீசானா என்னான்னு கேட்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபோர் எயிட்டி டூ வீசானா டெம்பரவரி ஷார்ட் ஷார்ட்டேஜ் விசான்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு இந்த டெம்பரவரி வீசா தராங்க இது வந்து ஷார்ட்டேஜ் என்னென்ன ஆக்கியூபேஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த ஃபோர் எயிட்டி டூ வீசா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு ஷார்ட் ஷார்ட் டர்ம் அதுக்கப்புறம் மீடியம் டர்ம் த்ரீ சொல்லுவாங்க ரெண்டு பிரிச்சிருக்காங்க ஷார்ட் வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் தான் வீசா தருவாங்க அதான் நீங்களுக்கு மீடியம் டர்ம்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வீசா தராங்க சரிங்களா இந்த ஷார்ட் டர்ம்ல வந்துட்டு விசா காஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் உங்களுக்கு சார்ஜஸ் பே பண்ணணும் அது உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சி நீங்கள் பே பண்ண தேவையில்லை எம்ப்ளாயர் வந்துட்டு பே பண்ணிடுவாங்க இல்லை ஜஸ்ட் அவங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மட்டும் தந்தால் அவங்களுக்கு நீங்கள் தான் இந்த விசா சார்ஜஸ் பே பண்ணுங்க இந்தியன் மணி கம்பேர் பண்ண ஒரு எயிட்டி தௌசண்ட் தான் வரும் உங்களுக்கு சரிங்களா இது வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு டூ இயர்ஸ் விசா தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டூ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிஆருக்கும் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலாக இருக்குது இந்த இந்த டுவெண்ட்டி த்ரீ டிசம்பருக்குள்ளே அவங்க இந்த இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் பண்ணுறாங்க டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அப்ரூவல் ஆயிருக்கு சரிங்களா ஸோ ஐஎல்டிஸ் எவ்வளோ தேவைன்னா இங்கே ஃபைவ் பேண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீசாக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை பிடி நீங்கள் பண்ணுறீங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இதில் டி டிமேண்ட் ஜாப்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ரொம்ப டிமேண்ட்ஸான ஜாப்ஸ் இருக்கும் ஸோ டிமேண்ட்ஸ் ஜாப்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு நான் கீழே லிங்க் தரேன் அதில் போயிட்டு உங்கள் உங்கள் ஜாப் பொசிஷன் அங்க இருக்கா இல்லையான்ட்டு அதில் வந்துட்டு நீங்க டிமாண்ட் லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதோட விசா ப்ரோசஸ் டைம் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் தான் நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொடுத்தீங்க ஒரு டூ மந்த்ஸ் தான் உங்களுக்கு இந்த விசா அப்ரூவல் ஆயிருது ஷார்ட் டர்ம் அடுத்தது வந்துட்டு மீடியம் ஸ்ட்ரீம் வந்துட்டு இது வந்துட்டு அக்யூபேஷன் இதுல கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு ஒரு டூ நைன்டி ஃபைவ் அக்யூபேஷன் வந்துட்டு டிமாண்டில் இருக்குது சோ அதுல கூட நீங்க லீஸ்ட்டை நான் தரேன் சோ அந்த லீஸ்ட்ல போயிட்டு உங்க பொசிஷன் அதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீசா வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் தராங்க ஸோ ஷார்ட் டர்ம் வந்துட்டு டூ இயர்ஸ் ஸ்டார்டிங்கும் ஸோ இந்த மீடியம் டேர்மில் வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் வீசா தராங்க ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி அந்த த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பிஆர் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதோட விசா கா காஸ்ட் வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஸோ இந்தியன் மணி கம்பேர் பண்ணால் ஒன் லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் வரும் ஸோ இதுவும் அவ்வளோதான் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா நீங்கள் விசா பே பண்ணுற தேவையில்லை ஸோ அவங்களே பே பண்ணிடுவாங்க ஏதாச்சும் நீங்களுக்கு ஆஃபர் லிட்டர் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் பே பண்ணி தான் பே பண்ணணும் நீங்கள் தான் சரிங்களா இது வந்துட்டு ஐஎல்டிஸ் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் ஃபைவ் பேண்ட்ஸ் இல்லாட்டி பிடி நீங்கள் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களுக்கு தேவை ரெண்டுமே வந்துட்டு ஏஜ் லிமிட் அங்கே மென்ஷன் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ அதில் ஏஜ் லிமிட் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அந்த ஃப்ளாஷ் பண்ணுற வேணும் அந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் லிங்க் வந்து நான் கீழே தரேன் ஸோ அதில் போய்ட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மீடியம் டேர்ம் ஸ்ட்ரீம் வந்துட்டு ஸோ ப்ரோசஸிங் டைம் வந்துட்டு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஒன் மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஸோ நீங்கள் பக்கா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸில் முடிஞ்சிடும் ஸோ டாக்குமெண்ட் எதாச்சும் ஷார்டேஜ் அந்த மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் விசா டைம் எடுக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபோர் இடி டூ விசா வந்துட்டு எப்படி எடுக்கலாம் நீங்கள் எப்படி எடுக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நான் நாலு வெப்சைட் நான் தரேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் சிவி அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ மெயின் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஃபார்மேட் வேணும் ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு அந்த கீவேர்ட்ஸ் அதுக்கப்புறம் ட்யூட்டீஸில் ரெஸ்பான்ஸு மேட்ச் ஆகலன்னா அந்த சிவி வந்துட்டு அந்த சாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு எடுத்துருந்தது சிவி வந்துட்டு எம்ப்ளாயருக்கு ரீச் ஆகுது அதனால தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு சிவி கவர் லெட்டர் வந்துட்டு அதில் என்னென்ன ஜாப்ஸ் அண்ட் டூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கேன் அது தந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணிவிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபோர் எயிட்டி டூ ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் அடிச்சாலு உங்களுக்கு ஸோ ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் வரும் உங்களுக்கு என்ன பொசிஷன்ஸ் இருக்கு அதில் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீக் டாட் காமும் ஸோ நான் ஃப்ளாஷ் பண்ணிட்டு கீழே கூட லிங்க் தரேன் அதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கெரியர் ஜோன் டாட் ஏ அது கூட நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் அதிகமா தராங்க ஸோ அதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜோரா டாட் காம் அதில் இதுல கூட வந்து ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு நீங்கள் கண்டிப்பா நீங்க சீரியஸா போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டீடு இண்டீடில் கூட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் வந்துட்டு லிங்க்டின் லிங்க்டின்ல கூட நீங்கள் நிறைய அப்ரோச் பண்ணலாம் ஸ்பான்சர்ஷிப்லாம் நிறைய நீங்க கொடுக்குறாங்க ஸோ உங்க வந்துட்டு டெசிக்னேஷன் அந்த இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்பான்சர்ஷிப்லாம் அங்கே ஸ்பான்சர்ஷிப் தராங்களா இல்லையான்னு செக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்க மெயின் வந்துட்டு சிவி கவர் லெட்டர் நல்லா அட்ராக்டிவா நீங்கள் ஆஸ்திரேலியன் ஃபார்மேட்டா பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது மெயின் வந்துட்டு இதில் என்னன்னா ஐஎல்டிஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆகலாம் ஸோ இந்த வீசா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா ரிகோயர்மெண்ட்ஸ் நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன் இல்லை கிலோ லீஸ்ட் கூட நான் தரேன் வேணும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஏஜ் லிமிட் எல்லாம் தேவையில்லை நீங்கள் எவ்வளோ ஏஜ் இருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்போர்ட் இல்லாட்டி ஒரு ஐடி கார்டு ரெண்டுமே கொடுக்கணும் நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாட்டி ஒரு நேஷனல் ஐடி கார்டு ஆதார் கார்டு இல்லையா பேன் கார்டு அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் டூ இயர்ஸ் நீங்கள் ஸோ இதில் ரிக் என்னன்னா நீங்கள் ஃபோர் எயிட்டி டூ விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை ஸோ அந்த டூ இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணிருப்பாங்கல்ல ஸோ எம்ப்ளாயர்ஸும் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வேணும் அதுக்கப்புறம் ஸ்லிப் வேணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேஸ்லிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ஸோ இந்த மூணு வந்துட்டு கண்டிப்பாக தேவை சப்மிட் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு டிகிரி இல்லாட்டி இங்கே ஐல் கம்பல்சரி நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும்

ஸோ இல்லாட்டி அவங்க அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் நீங்க ஜஸ்ட் அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும் அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க வித் விசா சார்ஜஸ் சரிங்களா நெக்ஸ்ட் சிவி அண்ட் கவர் லெட்டர் நீங்க என்ன சப்மிட் பண்ணிருக்கீங்க அந்த சிவி கவர் லெட்டர் நீங்க ஸோ விசா அப்ளை பண்ணும்போது அது கூட நீங்க சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க போடணும் நெக்ஸ்ட் ஸ்கில் அசஸ்மெண்ட் இதான் மெயினும் ஸோ எயிட்டி பர்சென்ட் வந்துட்டு எம்ப்ளாயர் வந்துட்டு ஸ்கில் அசஸ்மெண்ட் கேட்பாங்க நீங்க டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா ஸோ அந்த அதுக்கு வந்துட்டு இந்த ப்ரூஃபா ஸ்கில் அசஸ்மெண்ட் இந்த வெட்டாசிஸ் ஆகட்டும் இன்னொரு ரெண்டு மூணு ஏஜென்சிஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணும் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் எம்ப்ளாயர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ டைரெக்டாக அவங்களே வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டு எடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஸ்பா இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு மினிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் ப்ராசஸ் டைம் ஆகும் ஸோ கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அது வந்துட்டு ஒரு மினி இந்தியன் மணி கம்பேர் பண்ணவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் அந்த ஃபீஸே கட்டணும் அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க எம்ப்ளாயர்கிட்ட உங்களுக்கு இமெயிலெல்லாம் அனுப்பிட்டு அவங்க பக்கம் தரோலி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்கள் சேலரி ஸ்லிப் பார்ப்பாங்க இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்ப்பாங்க ஸோ எல்லாமே ஓவராலாக செக் பண்ணுவாங்க உங்க ஃபீட்பேக் வாங்குவாங்க இங்கே கிட்ட எப்படி ஃபீ ஃபீட்பேக் எல்லாம் வாங்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு லெட்டர் தருவாங்க அந்த லெட்டர் வந்துட்டு நீங்கள் வீசா அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ அது இல்லாட்டி வந்துட்டு எயிட்டி பர்சென்ட் உங்களுக்கு விசா கிடைக்கிற வாய்ப்பே இல்லை ஒரு டுவெண்ட்டி மட்டும் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி ஸோ நான் வெப்சைட் வந்து கீழே வந்துட்டு அஃபீஷியலோட ஹாஸ்டலோட ஆஃபிஷியலோட கவர்மெண்ட் வெப்சைட் நான் தரேன் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர் இடி டூ அப்ளை நாங்கள் அப்ளை இருக்கும் ஸோ அப்ளை அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்கும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபீஸ் என்னென்ன கேட்குது அந்த ஃபீஸ் வந்துட்டு இல்லை எம்ப்ளாயர் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க்கே இருக்காது நீங்கள் அவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஆஃப் லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தா ஸோ அது மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கணும் சில இல்லாட்டி அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டாலே போதும் ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா உங்களுக்கு இமெயில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ என்னென்ன கேட்குறாங்க நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே போனால் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ரூவல் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் எந்த சென்டரில் மெடிக்கல் பண்ணணும்னு அவங்க தான் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் மெடிக்கல் பண்ணிவிட்டு அந்த சப்மிட் பண்ணால் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ரூவ் பண்ணிருவாங்க ஸோ அது அப்ரூவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ மெயின் என்னன்னா மெயின் வந்துட்டு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் ஜா ஜாப் தான் நீங்கள் தேடணும் ஜாப் இல்லாட்டி ஸ்பான்சர்ஷிப் எப்படி கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப டஃபோ அந்த ஆஸ்திரேலியா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அது உண்மை தான் நான் வந்துட்டு ஈஸியாக சொல்லலாம் ஈஸியாக உங்களுக்கு நாலு அஞ்சு ரெஸ்யூம் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க நீங்கள் ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்ப கண்ட்ரி நிறைய பேர் நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் வந்துட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பேர் தேடுறாங்க அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ சீரியஸாக போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ஏன்னா வந்துட்டு இந்த ஃபோர் எயிட்டி டூ வீஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியான வே வேணுமே ஃபோர் பேண்ட்ஸ் ஃபைவ் பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் ஸோ யூகே கூட ஃபோர் பேண்ட்ஸ் கேட்குறாங்க ஆஸ்ட்ரில் ஃபைவ் பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ரீச் ஆகலாம் ஸோ நீங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸு நீங்கள் விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணு டெய்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் அப்ளிகேஷன் நீங்கள் போடுங்க ஸோ இதில் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் தராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ட்யூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலி உங்களுக்கு 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 மேட்ச் ஆகுது அதெல்லாம் வந்துட்டு நீட்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இதான் என்னோடய வீடியோ ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் டேக் எலவ்யூ அல் கைஸ்